ولو كنت
I'm not
அதிகாரி மகிழக்கூடிய இடமாக கேட்டாலும் சந்திக்க வேண்டிய அவருக்கு சேர உயர்ந்த
பொன்னாசை நகனட்டலாம் வாங்கி கொண்டு போல அணிய வேண்டும் அப்படிங்கிற ஆசை கிடையாது.
பெண்ணாசை ஒரு பெண்ணை திருமணம் செய்து காதலை இச்சை கொண்டு குடு இன்பம் குடு இன்பம் அதான் குடும்பம் மற்ற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஆசை கிடையாது. இந்த மூன்று ஆசையும் வெறுத்தவன் நாரதன். நான் வந்து பூலோகவாசி, நான் தேவலோகவாசி. ஓஹோ, உங்க பேரு? நாரத மகாமுனிவன். என்ன தொழில் பண்ணுவீங்க? கலகம் செய்வது என் தொழில். எதை வச்சு கலகம் பண்ணுவீங்க? நாங்கெல்லாம் கத்தி எடுத்து கலகம் பண்ணுவோம். நான் புத்திய வச்சு கலகம் பண்ணுவேன். நான் கம்பெடுத்து கலகம் பண்ணுவேன். அன்பால கலகம் பண்ணுவேன். நான் அருவால் எடுத்து கலகம் பண்ணுவேன். அறிவால கலகம் பண்ணுவேன். உங்களுடைய கலகம் எப்படி முடியும்? ஆரம்பம் கலக மாதிரி தெரியும். முடிவில் நன்மையாக இருக்கும். நல்லவர்களுக்கு உபயோகமா இருக்கு. எங்களுடைய கலகம் எங்க முடியும் தெரியுமா? நீதிமன்றத்துல எங்க டவுசர் கிழிஞ்சதுக்கு அப்புறம் தான் முடியும். எப்படி? அது வரைக்கும் வாய்தா வாய்தா வாய்தா. எதிரால வர்ற பிரச்சனை ஒரு வரப்புல இந்த இடத்தைய வித்து தலையில குண்ட போட்டு சும்மா ரெண்டு வைக்கல வீடு கட்டிட்டு இருக்காரு. தள்ளுபடி நீதிபதி தள்ளுபடி விட்டுட்டார். கேள்விப்பட்டிருக்கேன். இறைவன் காட்சி கொடுத்து உங்க ரெண்டு பேர்த்தையும் சொர்க்கத்துல கூட்டி போய் விடுறேன்னா யாரு வருவீங்கன்னு கேட்க புருஷன் உடனே சொல்றாரு, பொண்டாட்டிய என் மனைவி கூட்டி போங்க, அப்பதான் சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க. என்ன விட்டு போயிட்டாலுமே நான் சொர்க்கத்துல இருக்க போறேன். தாங்க முடியல. என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, செல்வாக்கு எந்த அளவுக்கு வந்தாலும் சரி, இருக்கிறத வைத்து குடும்பத்தை நடத்தி கொண்டு போகணும் பொறுமையாக. ஒருத்தர் கூட பேசினாலும் ஒருத்தர் குறைச்சு பேசினாலும் இருவரும் அனுசரித்து போனோட போய்கிட்டு விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டேன். ஆனா குடிவாதத்தோட இருந்தாட்டி மாதிரி சாப்பிடவே மாட்டான். வீட்டுக்கு போவரைக்கும் சாப்பிட மாட்டான். அந்த அளவுக்கு கணவன் மீது ஒரு மரியாதை, ஒரு பக்தி. அப்படித்தான் நானும் நினைச்சேன். அப்புறம் என்ன தெரியுது, என்னடா அப்படியே சொல்ற, நீ வீட்டுக்கு போகும் முன்னாடி சாப்பிடாது என்னடா காரணம்னு. நான் போய் தான்டா சமைக்கணும். போய் சமைச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவான். உலகமே பங்காளி கணக்குல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்னெல்லாம் ரெண்டாயிருச்சு, ரெண்டு எல்லாம் நாலாயிருச்சு. இது உலக கணக்கு. ஏன்னா எல்லாம் கூடும் போது அதுவும் கூடிக்கணும்ல. ஜனத்தை கூடுனா இட வசதி கூடுது. இட வசதி கூடுனா வாகனங்கள் கூடுது. வாகனங்கள் கூடுனா மூன்று மலை வருடம் ஒரு பொன் மாதிரி அந்த காலம். இப்ப எல்லாம் கிடையாது. பஞ்சத்துக்கு மழை பனி மாதிரி பெய்யுது. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப மாவட்ட வாரியா பெஞ்சுகிட்டு இருக்கு. அதுக்கு நடக்கிறதுக்கு வேண்டி போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல விவசாயம் நடக்குன்ற போது விவசாயத்துக்கு ஆட்கள் அதிகமா வந்தாங்க. ஆமா, கூலி வேலை பார்க்க ஆட்கள் வர்றதா கிடையாது. நூறு நாள் வேலை என்னைக்கு வந்தோம், வேலை வந்த உடனே இந்த வரைக்கும் யாரும் போறது கிடையாது, ஆள் கிடைக்கல. அதே மாதிரி இன்னைக்கு காலத்துல இந்த காலத்துல நெல்லுக்கிறது அறுக்கணும்னா போட்டி போட்டு காத்திருப்பாங்க. நெல்லு விளைய போது விளைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 60,000 அப்படின்னா
அந்த நெல் வயல போய் ஒதுக்கிட்டு வந்துருவாங்க. அது புறானா எடுத்துக்கிறீங்க நீ எடுத்துக்க அப்படின்னு. ஆமா அதே மாதிரி வயக்காட்டுக்கு சொந்தக்காரவங்க இந்த மாதிரி களத்து மேட்டை சுத்தப்படுத்தினா போதும். மறுநாள் விடிவதற்குள்ள 7 மணி 8 மணி ஆவதற்குள்ள வயக்காட்டுல இருக்கிற கருது ஊற கட்டுக்கட்டா வந்து நில களத்து மேட்டை வந்து சேர்ந்துருச்சு. யானை கட்டி போர் அடிச்சது அந்த காலம் இப்ப அப்படி இருக்குதா? அதுக்கப்புறம் மாடு வச்சு போர் அடிச்சு அடித்து அப்படி தழுக்கு மேய்ஞ்சி அந்த மாடை விட்டு பிணைய விட்டு அப்படி இருந்தா காலங்களா இப்ப கண்ணால பார்க்க முடியல. எரேப்பட்டி தண்ணி அரைச்ச காலங்கள் உண்டு, கமல கட்டி தண்ணி அரைச்ச காலங்கள் உண்டு. இப்படி எல்லாம் ஒரு காலங்களை இனிமேலாம் சமைச்சது சமைச்சது கஞ்சி ஆக்கினால் ஒரு வாரத்துக்கு கஞ்சி போட்டு சாப்பிட்டு அப்படியே இருக்கும். இன்னைக்கு கிலோ 100 ரூபாய் அரிசி போட்டு வாங்கிட்டு வர்றோம், அப்ப சமைச்சு சாப்பிடுறதே இருக்குது. அடுத்து சாயந்தரத்துல தண்ணி ஊத்தி காலையில ஊத்தி சாப்பிடணும் நினைச்சோம்னா அந்த கஞ்சி எப்படி போகுது? அன்னக்காவடி அண்ணன் காவடி. அப்ப ராத்திரி 11 மணிக்குள்ள 9 மணிக்குள்ள வருவாரு. அப்ப வீட்டுல இருக்கிறது என்ன செய்வாங்க? மாமனார் மாமியாருக்கு சோறு போட்டு, புருஷனுக்கு சோறு போட்டு, பிள்ளைகளுக்கு சோறு போட்டு இது சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற சொத்த பூரா ரெண்டு உண்டாவிலையும் கொண்டு வந்து கொட்டும். அப்ப வாங்கிட்டு போய் 10 வீட்டுல வாங்கிட்டு போய் அவன் கொண்டாட்டு பிள்ளையோட உட்காந்து சாப்பிடுவேன், பசி ஆத்துவேன். அப்ப அவன் சொல்லுவேன், எனக்கு அண்ணன் கொடுத்த தாய்மார்கள் நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா விளையணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அந்த அன்னக்காவடி சொல்ற வாக்கு பழிச்சிருக்கு. இன்னைக்கு எங்கேயாவது ராப்பிச்சக்கார வந்து பாத்துருக்கீங்களா? எப்படி வருவேன்? என்னைக்கு பிரிச்ச வாங்கி வீட்டுல வச்சோமோ ஒரு ராப்பிச்சக்காரன் கூட ஊருக்குள்ள வர்றதில்ல. 15 நாளைக்கு இருக்கிற சட்னியை பூரா நீங்க தொட்டு நக்குறிய, எவ்வளவு கெட்டு போனாலும் பிரிச்சுல வச்சு வச்சு எடுத்து திங்கிற. காட்டுல உழுதா மண்ணத்தான் வந்துச்சு. இன்னைக்கு எந்த வயக்காட்டுலயே உழுது பாருங்க, பூரா கண்ணாடிச்சுதான் வரும். குடிக்கிறோம் பூரா வயக்காட்டுல குடிக்கிறேன் பூரா, அப்படியே போட்டு போறது இல்ல, உடச்சு போட்டு போயிரு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு பாருங்க, கார் ரோட்ல உழுதா கூட கண்ணாடி போகுது. இந்த இடத்துக்கு நான் காவலுக்கு வந்திருக்கேன். என் பேரு வீரத்தேவன். உங்க அப்பா அம்பியார். அம்மா அங்கை மோகினி. ஒரு மணிக்கு கொத்தவாடை அடிச்சேன் சூடு வைக்க போறேன்,
உலவரி ஒள்ளிக்கட்ட தகத்தங்களை எரிய சாமி வாயில எவ்வளவு வச்சு வச்சிருந்தானோ புளிச்சு புளிச்சு திருப்பி கொள்ளிக்கட்டையை அவிச்சு விட்டான். நான் கேக்குறேன், உங்க வீட்டுல மின்சாரம் இருக்கா? இல்ல. காடு தங்கச்சி வள்ளி பாரு பூராமே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. சைனா பீசா வருது, லெக் பீஸ். ஆமா, பூரா கால் பீஸ். பதினெட்டு வயது இளவட்ட வயது கேக்குது வாழ்வோடு, Thank you.